Good morning, students. We are going to study about Geography Unit 5, India Population, Transport, Communication and Trade. In the last class, we learnt about population. What is population? The total number of people residing in a country at a specified period of time is called the population of that country. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கை தான் என்னது அந்த நாட்டுடைய மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் லெட் அஸ் சீ அபவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்? டிரான்ஸ்போர்ட் இஸ் எ சிஸ்டம் இன் விச் பர்சன்ஜர்ஸ் அண்ட் குட்ஸ் ஆர் கேரீடு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதாவது போக்குவரத்து அப்படின்னா என்னென்னா, பயணிகள் மற்றும் சரக்குகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்கிறது தான் என்னது போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் த்ரீ மேஜர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு. த்ரீ போக்குவரத்து வகைகள் இருக்குது, என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் பாருங்கள், லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோடுவேஸ், ரயில்வேஸ், பைப்லைன்ஸ். அடுத்து வாட்டர்வேஸ், வாட்டர்வேஸ்னால் இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓசன் ரூட்ஸ். அடுத்து பாருங்கள் ஏர், ஏர்னது டொமஸ்டிக் ஏர்வேஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ். டூ யூ நோ பாருங்கள், ஷெர்ஷாசூர் பில்ட் த ஷாகி த ராயல் ரோடு டு ஸ்ட்ரென்தன் அண்ட் கன்சால்டேட் ஹிஸ் எம்பையர் ஃப்ரம் த இண்டஸ் வேலி டு த சோனார் வேலி இன் பெங்கால். அதாவது சூர் வம்சத்தை ஆரம்பித்தவர் வந்து ஷெர்ஷா, அதாவது ஷெர்ஷாசூரி. அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய இப்போ எம்பையரை வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் ராயல் ரோடு, அதாவது சாகி சாலையை வந்து ஏற்படுத்தினார். எங்கே ஏற்படுத்தினார்னா, சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து வெஸ்ட் பெங்காலில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரையும் இந்த சாலையை ஏற்படுத்தினார். திஸ் ரோடு ஃப்ரம் கல்கத்தா டு பெசாவர் வாஸ் ரினேம்ட் ஆஸ் கிராண்ட் ட்ரங்க் ரோடு டூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். இந்த சாலைகளை தான் கல்கத்தாவிலேருந்து பெஷாவர் வரை, பாகிஸ்தானில் பெஷாவர் வரை உள்ள பகுதியில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க. சரியா, பேரை மாற்றினாங்க. அட் ப்ரெசண்ட் இட் எக்ஸ்டன்ஸ் ஃப்ரம் அம்ரிஸ்டர் டு கல்கத்தா. இட் இஸ் பைஃபர்கேட்டட் இன்டூ டூ செக்மெண்ட்ஸ், என்ஹெச் ஒன் ஃப்ரம் டெல்லி டு அம்ரிஸ்டர் அண்ட் பி NH2 ஃப்ரம் டெல்லி டு கொல்கட்டா. அதாவது இப்போ இந்த சாலைகள், இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அம்ரிஸ்டர்லேருந்து கொல்கட்டா வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, லாங்காக வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா NH1 டெல்லியிலேருந்து அம்ரிஸ்டர் வரைக்கும் உள்ளது, NH2 வந்து டெல்லியிலேருந்து கொல்கட்டா வரையும் உள்ள சாலைகள். ரோட்வேஸ், ரோட்வேஸ்னது சாலை வழி. Roads play an important role in carrying goods and passengers for short, medium and long distances. It is highly suitable for short distance services. It is comparatively easy and cheap to construct and maintain roads. அதாவது சாலை வழின்றது என்னதுன்னா, ரொம்ப குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணிகளையோ சரக்குகளையோ கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது சாலை வழி தான். சரியா, இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய தூர பயணத்திற்கு மிகவும் உகந்தது. நம்ம கொஞ்சம் தூரம் போனால் சாலை வழியில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த சாலைகளை அமைக்கிறது, பராமரிப்பு செய்கிறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ரோட்வே, மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனை காட்டிலும், அதை வாட்டர்வேஸ் ஏர்வேஸை காட்டிலும் இந்த ரோட்வேஸ் வந்து ரொம்ப ஈஸியானது, ரொம்ப செலவு கம்மியானது. சரியா, இது வந்து இந்த ரோட்வேஸ் தான் வந்து இந்த சொசைட்டியில் எல்லா மக்களாலும், எல்லா பிரிவு மக்களாலும் பயன்படுத்தக்கூடியது என்னது தான் இந்த ரோட்வேஸ். மோஸ்ட் யூனிவர்சல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். 2016 பாருங்கள், இந்தியாவில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நீளம் இருந்துச்சுன்னா, ரோடோட நீளம்னா 56,03,293 கிலோமீட்டர். 2016 அந்த சாலை, இந்தியாவில் உள்ள சாலைகளோட நீளம் இது. அடுத்து பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ், இந்திய சாலைகளோட வகைகள் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் என்னது, நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை, ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை, டிஸ்ட்ரிக்ட் ரோடு, டிஸ்ட்ரிக்ட் ரோடுன்னு என்னது மாவட்ட சாலைகள்,
ரூரல் ரோடுனா கிராமப்பகுதி சாலைகள், பார்டர் ரோடு எல்லைப்பகுதி. எக்ஸ்பிரஸ்வே, எக்ஸ்பிரஸ்வே என்னானது வேகமாக போகக்கூடியது, பிரைவு சாலைகள். இன்டர்நேஷ்னல் ஹைவேனா பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேஷனல் ஹைவே, தேசிய நெடுஞ்சாலைகள் பார்க்க போகிறோம். நேஷனல் ஹைவே ஃப்ரம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஆஃப் ரூரல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் இந்தியா. அதாவது தேசிய நெடுஞ்சாலைன்றது இந்திய சாலை போக்குவரத்தின் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. தீஸ் ஹைவேஸ் ஆர் ரன்னிங் த்ரூ லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்ட்ரி, கனெக்டிங் கேபிட்டல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், மேஜர் ஸ்போர்ட்ஸ், ரயில் ஜங்ஷன், இண்டஸ்ட்ரியல் அண்ட் டூரிஸ்ட் சென்டர்ஸ். அதான் பார்த்திங்கன்னா இந்த சாலைகள் வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காக நாட்டுடைய எல்லைகளையும், மாநிலத்துடைய தலைநகரங்களாக முக்கிய துறைமுகங்கள், ரயில் நிலையங்கள், சுற்றுலா மையங்கள், தொழில் மையங்கள், இதை எல்லாத்தையுமே இணைக்குது. சரியா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஹைவேஸ் இன் இந்தியா. அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசின் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே ஆஃப் இந்தியா, இவங்க தான் இதை பராமரிப்பு பண்ணுறாங்க. 2016 பார்த்திங்கன்னா மொத்த தேசிய நெடுஞ்சாலைகள் மொத்த என்ஹெச்சோட நீளம் எவ்வளோன்னா 1,11 கிலோமீட்டர். சரியா, இது பார்த்திங்கன்னா 2016 படி மொத்த சாலைகளை, இந்தியாவில் உள்ள மொத்த சாலைகளில் வந்து 18% என்ன தான் என்ஹெச். இந்தியாவில் மிக நீளமான என்ஹெச் எங்கே இருக்குது, NH7, மிக நீளமானது NH7. இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட் ஆகுது. இதோட லென்த் எவ்வளோனா 2,369 கிலோமீட்டர். இது ரொம்ப ஷார்ட்டான என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா NH47A. இது எங்கே இருக்குது, எர்ணாகுளத்திலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கொச்சின் துறைமுகம், கொச்சின் துறைமுகத்தை இணைக்கக்கூடியதான் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரூட். அடுத்து பாருங்கள் ஸ்டேட் ஹைவேஸ். ஸ்டேட் ஹைவேஸ்னானது மாநில நெடுஞ்சாலை. சரியா, இந்த ஸ்டேட் ஹைவேஸ் ஆர் யூஸ்வலி roads that link important cities, towns and district headquarters within the state and connect them with national highways or highways of neighboring states. அதாவது மாநில நெடுஞ்சாலைன்றது என்னன்னா மாநிலத்தில் முக்கியமான மாநகரங்கள், நகரங்கள், அப்புறம் மாவட்ட தலைநகரங்கள், மாவட்ட தலைநகரத்தோட தேசிய நெடுஞ்சாலைகளோடையும் பக்கத்தில் உள்ள மாநிலத்தோட நெடுஞ்சாலைகளோடையும் இணைக்குது. இதை நிர்வாகம் பண்ணுறவங்க யார், மாநில பொதுப்பணித்துறை. சரியா, இதை வந்து 2016 இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,76,166 கிலோமீட்டர். சரியாப்பா, அடுத்து பாருங்கள் டிஸ்ட்ரிக் ரோடு. டிஸ்ட்ரிக் ரோடுனானது மாவட்ட சாலைகள். District roads provide connectivity between the district and taluk headquarters with the state highways and national highways. National highways. அதாவது மாவட்ட சாலைகள்னால் என்னென்னா மாநில நெடுஞ்சாலைகளையும் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் மாவட்டம் மற்றும் வட்டார தலைமையிடங்களை இணைக்கிறது. மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளோட எதெல்லாம் இணைக்குது, மாவட்டம் மற்றும் வட்டார தலைமையிடங்களை இணைக்கக்கூடியது. இந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸை வந்து யார் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் பொதுப்பணித்துறைகள். சரியா, மாநிலத்தோட பொதுப்பணித்துறைகள் PWD தான் அதை பராமரிக்கிறாங்க. 2016 படி இந்தியாவோட மாவட்ட சாலைகளின் நீளம் எவ்வளவு, 661,940 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள் ரூரல் ரோடு. ரூரல் ரோடுனானது கிராமச்சாலைகள், ஊரகப்பகுதி சாலைகள். ரூரல் ரோட்ஸ் கனெக்டிவிட்டி இஸ் எ கீ காம்பனண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்.
அதாவது கிராமச்சாலைகள் வந்து கிராம வளர்ச்சின்னு ஒரு முக்கிய அமைப்பு அம்சமாக இருக்குது. தீஸ் ரோட்ஸ் ஆர் வைட்டல் ஃபார் ப்ரொவைடிங் லிங்க் இன் த ரூரல் ஏரியாஸ். இட் லிங்க்ஸ் த டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் வித் ஏ நெய்பரிங் டவுன்ஸ். அதாவது இது கிராமப்பகுதிகளை இணைக்கிறது, இது கிராமங்களை பக்கத்துள்ள நகரங்களுடன் இணைக்கிறது தான் கிராமச்சாலைகள். இதை நிர்வாகம் பண்ணுறவங்க யார்? கிராம பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் டோட்டல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இதோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39,35,337 கிலோமீட்டர். இப்போ இருங்க, பார்டர் ரோடு, பார்டர் ரோடாக எல்லைப்புற சாலைகள். தீஸ் ஆர் த ரோட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன் பார்டர் ஏரியா. அதாவது எல்லைப்புறங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த சாலை அமைப்பாக இது இருக்குது. பார்டர் ரோட் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அலாங் த நார்த்தன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்டர் ஆஃப் அவர் கண்ட்ரி. முக்கியமாக எந்த பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னா, நம்ம நாட்டுடைய நார்த்தன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்டர் பகுதியில் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் திஸ் ரோட் இஸ் டன் பை பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். அது இந்த சாலைகளை வந்து பராமரிச்சுட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். அதுதான் அவங்க இந்த ரோட், இந்த சாலையில் வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. இது இந்த அமைப்பை எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 1960 ஏற்படுத்தினாங்க. பார்த்திங்கன்னா கோல்டன் குவாடிலேட்டர்கள், அதாவது தங்க நாற்கர சாலை. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,846 கிலோமீட்டர். இது வந்து 4 to 6 லேண்ட்ஸ், அதாவது 4 to 6 வழிகளை கொண்டதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய வடக்கு தெற்காக, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா 4 பெரும் நகரங்களை இணைக்கக்கூடியது. 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை கனெக்ட் பண்ணுது. என்னென்னா டெல்லி, கொல்கட்டா, சென்னை, மும்பை, இந்த பகுதியில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த கோல்டன் குவாடிலேட்டரல் ரோடு. திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்டு இன், எப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க, 1999. நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்ஸ், அதாவது வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள். வடக்கு தெற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகளோட நோக்கம் என்னென்னா, ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியும் இணைக்கிறது தான் அதோடைய நோக்கம். இதில் லென்த் எவ்வளோனா 4,076 கிலோமீட்டர். அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் உள்ள சில்சர் பகுதியையும் குஜராத்தில் உள்ள போர்பந்தர் துறைமுகத்தையும் இணைக்கிறது. இதோட லென்த் பார்த்திங்கன்னா 3,640 கிலோமீட்டர். இந்த ரெண்டு சாலைகளையுமே, அதாவது நார்த்து சவுத்து கோரிடாரும் ஈஸ்ட் வெஸ்ட் கோரிடாரும் எங்கே சந்திக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து ஜான்சி என்ற இடத்துல தான் இந்த ரெண்டு சாலைகளையும் சந்திக்கின்றன. பாருங்கள், எக்ஸ்பிரஸ்வே, எக்ஸ்பிரஸ்வே தான் விரைவு சாலைகள். தீஸ் ஆர் மல்டி லேண்ட் குட் குவாலிட்டி ஹைவேஸ் ஃபார் ஹை ஸ்பீட் டிராஃபிக். அதாவது பல்வழி பாதைகளை கொண்டது, நம்ம தரமானது வேகமான போக்குவரத்துக்கான சாலைகள் ஆகும். இதுதான் விரைவு சாலைகள் பேர். த இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பிரஸ் வேஸ் ஆர், என்னென்னது முக்கியமான விரைவு சாலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மும்பை புனே ரோடு, செகண்ட் கொல்கட்டா டம்டம் ஏர்போர்ட் ரோடு, தேர்டு ஒன் துர்காபூர் கொல்கட்டா ரோடு, அண்ட் ஃபோர்த் யமுனா எக்ஸ்பிரஸ் வே பிட்வீன் டெல்லி அண்ட் ஆக்ரா. அடுத்து பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ். இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ்னானது பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். These are the roads that link India with neighboring countries for promoting harmonious relationship with them. அதாவது இந்தியாவை வந்து அதோட அண்டை நாடுகள், பக்கத்து நாடுகளோட நெருக்கமான உறவை மேம்படுத்துகிற நோக்கத்தோட இந்த இணைக்கப்பட்ட சாலைகள் தான் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் பேர். சரியா, இந்த சாலைகள் வந்து பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் ஆகிய அண்டை நாடுகளை வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளோடு இணைக்குது. பாருங்க, ரயில்வே. இந்தியன் ரயில்வே ப்ரொவைடு பிரின்சிபல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் ஃப்ரைட் அண்ட் பேசஞ்சர்ஸ், அதாவது பொருட்களையும் பயணிகளையும் ஏற்றி செல்வதில் முக்கியமான போக்குவரத்து போக்குவரத்தாக செயல்படக்கூடியது இந்த ரயில்வே துறை. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த பயணிகளையும் பொருட்களையும் ஏற்றி செல்வதன் மூலமாக நம்ம நாட்டுடைய பொருளாதார தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான போக்குவரத்து வசதியாக இது இருக்குது. இந்த ரயில் போக்குவரத்து வசதியை முதன் முதல்ல எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 லார்டு டல்ஹௌசி எந்தெந்த நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தினார், மும்பை அண்டு தானே நகரங்களுக்கிடையே ஏற்படுத்தினார். இதோடைய லென்த் பார்த்திங்கன்னா 34 கிலோமீட்டர். இது 1952 வந்து இந்த ரயில்வே வந்து இந்தியன் ரயில்வே அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணி அதை நேஷனலைஸ் ஆக்கிட்டாங்க. இந்தியன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுனா நியூ டெல்லியில் இருக்குது.
இந்த இந்தியன் ரயில்வே வந்து ஏசியாவிலேயே வந்து மிக பெரியது. அதே சமயம் வேர்ல்டு லெவலில் வந்து இரண்டாவது பெரிய ரயில்வே இரண்டாவது பெரியதாக இருக்குது. 2017 கணக்கெடுப்பின்படி இந்திய ரயில் பாதையோட மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67,368 கிலோமீட்டர். இதில் மொத்தம் எத்தனை ஸ்டேஷன்ஸ் கவர் ஆகுதுன்னா 7,349 ஸ்டேஷன்ஸ் கவர் ஆகுது. ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் த இந்தியன் ரயில்வே இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டூ 16 ஜோன்ஸ். அதாவது ரயில்களின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்த 16 ரயில்வே மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது பாருங்கள், நார்த்தர்ன் ரயில்வே எதுனா நியூ டெல்லி, அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. சதர்ன் ரயில்வே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. வெஸ்டர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. ஈஸ்டர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தா. சரியா, அதே சமயம் பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் விட்த் ஆஃப் த ட்ராக் த இந்தியன் ரயில்வே ஃபால் அண்டர் 4 கேட்டகரிஸ். அதாவது இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையோட அகலத்தை அடிப்படையாக கொண்டு இதை 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராட் கேஜ், செகண்ட் வந்து மீட்டர் கேஜ், தேர்ட் ஒன் நேரோ கேஜ், ஃபோர்த் ஒன் மீட்டர் அண்டு லைட் கேஜ். அதாவது இந்த ப்ராட் கேஜோட லீ அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1676 மீட்டர். மீட்டர் கேஜோட அகலம் பாருங்கள் எவ்வளவு, 100 மீட்டர். நேரோ கேஜோட அகலம் வந்து 0.762 மீட்டர். மீட்டர் அண்ட் லைட் கேஜோட அகலம் வந்து 0.61 மீட்டர். இந்த சப்அர்பன் ரயில்வேன்றது என்னென்னா புறநகர் ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் இந்த புறநகர் ரயில் போக்குவரத்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 மும்பையில் தான் முதன் முதல்ல ஆரம்பித்தாங்க. இந்த சென்னை நகரம் வந்து இந்த மெட்ரோ ரயில் சேவையில் வந்து 6வது இடத்துல இருக்குது. காத்திமன் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது எக்ஸ்பிரஸ் தான் வந்து இந்தியாவிலேயே மிகவும் வேகமாக போகக்கூடிய ஒரு ரயில் போக்குவரத்து. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கிடையே போகுதுன்னா நியூ டெல்லி ஆக்ராவையும் கனெக்ட் பண்ணுது. இந்த ட்ரெயின் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இந்த டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர். இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே வந்து இது எவ்வளோ தூரத்தில் கடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 மினிட்ஸ், அதாவது ஒரு மணி நேரம் 1 hour 45 மினிட்ஸில் போய் இந்த இரண்டு நாடுகளையும் கடக்குது இந்த எக்ஸ்பிரஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வே, இட் ப்ரொமோட் நேஷனல் இன்டகிரேஷன் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். அதாவது இது மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுனால தேசிய ஒருமைப்பாட்டை வளரச் செய்யுது. செகண்ட் ஒன் பாருங்கள், இட் ப்ரொமோட் ட்ரேடு டூரிசம் எஜுகேஷன் எக்ஸெட்ரா. அதாவது வியாபாரம் வணிகம் சுற்றுலா கல்வி போன்றவற்றையும் என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் செக்டர் பை ஃபெசிலிட்டேட் இந்த குயிக் மூவ்மெண்ட் ஆஃப் பெரிசபிள் குட்ஸ். அதாவது விவசாயத்தில் உள்ளத அழிய போகக்கூடிய பொருட்களை வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட்டு மூமெண்ட், வேகமாக போகக்கூடியனால இப்போ ஒரு இடத்துல ஒரு பொருள்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக எடுத்துகிட்டு போய் அந்த பொருள்களை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் டு மார்க்கெட். அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு போகிறதும் அங்கே உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து அந்த பொருட்களை வந்து சந்தையில் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் இந்த ரயில்வே வந்து ரொம்ப முக்கியமாக சேவை பண்ணுது. இந்த ரீசன்ட் டைம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ சமீபகாலமாக ரயில்வே துறையில் வந்து நிறையா வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைவலாம் கொங்கன் ரயில்வே கார்பரேஷன் KRC, அது மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். இந்த மெட்ரோ அண்டு சப்அர்பன் ரயில்வேஸ் இது என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைடு ஈஸி அண்ட் எஃபிஷியன்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் போக்குவரத்து நம்மளுக்கு வந்து ஈஸியான நல்ல திறமையான போக்குவரத்து வசதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக இந்த இது வந்து எதுக்கு முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நகர்ப்புறங்களில் வந்து போக்குவரத்து நெரிசலும் கூட்ட நெரிசலையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு ரயில் போக்குவரத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே பார்த்திங்கன்னா இந்திய ரயில்வே துறையோட முக்கியமான சாதனைகளில் ஒன்று வந்து கொங்கன் ரயில்வே. இது எப்போ ஏற்படுத்தினாங்க, 1998 ஏற்படுத்தினாங்க. இது எந்தெந்த நாடுகளை கனெக்ட் பண்ணுது, எந்தெந்த பிளேஸை கனெக்ட் பண்ணுதுன்னா மகாராஷ்டிராவில் உள்ள ரோஹாவையும் கர்நாடகாவில் உள்ள மேங்களூர் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கனெக்ட் ஆகுது. இது எவ்வளோ நீளம்னா 760 கிலோமீட்டர். சரியா, இந்த ரயில்வே இந்த கொங்கன் ரயில்வே வந்து அது போகிற பாதையில் வந்து 146 ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், அப்புறம் 2000 பிரிட்ஜஸ் அண்ட் 72 டன்னல்ஸ். அதாவது 146 ஆறுகள் மற்றும் ஓடைகளையும் 2000 பாலங்களையும் 73 சுரங்கப்பாதைகளையும் கடந்து போகுது. ஏசியாவிலேயே ரொம்ப நீளமான
சுரங்கப்பாதை இந்த வழியில் தான் இருக்குது, இந்த கொங்கன் ரயில்வே போகிற பாதையில் தான் இருக்குது. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.44 கிலோமீட்டர். அதாவது பைப்லைன் டிரான்ஸ்போர்ட், குழாய் போக்குவரத்து, குழாய் வழி போக்குவரத்து. ஆரம்ப காலத்தில் வந்து இந்த குழாய் வழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு, ரிஃபைனரிஸ் மார்க்கெட், இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக எளிதான சிறந்த போக்குவரத்தாக இந்த பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் செயல்படுது. இது வந்து நகரங்களுக்கிடையே வந்து தொழிற்சாலைகளுக்கும் முதல்ல தண்ணி கொண்டு போகிறக்காக தான், நகரங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணி கொண்டு போகிறக்காக தான் அதை பயன்படுத்தினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் திடப்பொருள்களையும் என்ன செய்கிறாங்க, இந்த குழம்பாக்குதல் மூலமாக என்ன குழாய் வழியாக கொண்டு செல்கிறாங்க. குழாய் போக்குவரத்து வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆரம்பமான செலவுகள் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் இதனை பராமரிக்கிறான செலவு வந்து ரொம்ப குறைவு. இது வந்து கடினமான நிலப்பகுதிகளிலையும் நீருக்கு அடியிலையும் வந்து ஈஸியாக ஏற்படுத்தலாம். பாருங்கள், ரயில்வே, இந்தியன் ரயில்வே ப்ரொவைடு பிரின்சிபல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் ஃப்ரைட் அண்ட் பேசஞ்சர்ஸ். அதாவது பொருட்களையும் பயணிகளையும் ஏற்றி செல்வதில் முக்கியமான போக்குவரத்து போக்குவரத்தாக செயல்படக்கூடியது இந்த ரயில்வே துறை. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த பயணிகளையும் பொருட்களையும் ஏற்றி செல்வதன் மூலமாக நம்ம நாட்டுடைய பொருளாதார தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான போக்குவரத்து வசதியாக இது இருக்குது. இந்த ரயில் போக்குவரத்து வசதியை முதன் முதலில் எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 லார்டு டல்ஹௌசி எந்தெந்த நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தினார், மும்பை அண்ட் தானே நகரங்களுக்கிடையே ஏற்படுத்தினார். இதோடைய லென்த்து பார்த்திங்கன்னா 34 கிலோமீட்டர். இது 1952 வந்து இந்த ரயில்வே வந்து இந்தியன் ரயில்வே அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணி அதை நேஷனலைஸ் ஆக்கிட்டாங்க. இந்த இந்தியன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுனா நியூ டெல்லியில் இருக்குது. இந்த இந்தியன் ரயில்வே வந்து ஏசியாவிலேயே வந்து மிகப்பெரியது, அதே சமயம் வேர்ல்டு லெவலில் வந்து இரண்டாவது பெரியதாக இருக்குது. ஓசன் ரூட்ஸ் பாருங்கள், கடல்வழி போக்குவரத்து. இந்த கடல்வழி போக்குவரத்துன்றது இந்தியன் எக்கனாமியில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கோஸ்டல் லென்த் ஆஃப் இந்தியா இஸ் 7516 கிலோமீட்டர். இந்தியாவோட கடற்கரை நீளம் எவ்வளவு, 7516 கிலோமீட்டர். இந்த கடல்கள், இந்த ஓசன், இந்த கப்பல்கள் வந்து என்ன பார்த்திங்கன்னா அதிகளவு சரக்குகளை வந்து கொண்டு செல்வதற்கும் கொண்டு வர்றதுக்கும் பயன்படுது. இந்த ஓசன் மற்றும் சி இந்த ரூட்டு வந்து பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த வழிகள்லாம் வந்து துறைமுகங்கள் மூலமாக இணைக்கப்படுகின்றன. இந்தியா ஹாஸ் 13 major ports அண்ட் 200 medium அண்ட் மைனர் போர்ட்ஸ். இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 13 பெரிய துறைமுகங்களும் 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களும் இருக்குது. The major ports located on the west coasts are, அதாவது மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்லா, மும்பை, ஜவஹர்லால் நேரு, மர்மகோவா, நியூ மேங்களூர் அண்ட் கொச்சி. அதே மாதிரி ஈஸ்ட் கோஸ்டில் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள துறைமுகங்கள் என்னென்னது, டூட்டுக்குரின், சென்னை, எண்ணூர், விசாகப்பட்டினம், பாரடீவ், கால்டியா அண்ட் கொல்கட்டா. இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் கோல்ஸில் உள்ள முக்கிய துறைமுகங்கள். 2017 கணக்கெடுப்பின்படி இந்திய ரயில் பாதையோட மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 67,368 கிலோமீட்டர். இதில் மொத்தம் எத்தனை ஸ்டேஷன்ஸ் கவர் ஆகுதுன்னா 7,349 ஸ்டேஷன்ஸ் கவர் ஆகுது. ஃபார் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த இந்தியன் ரயில்வே இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டூ 16 ஜோன்ஸ். அதாவது ரயில்களின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்த 16 ரயில்வே மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது பாருங்கள், நார்த்தர்ன் ரயில்வே எதுனா நியூ டெல்லி, அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. சதர்ன் ரயில்வே அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. வெஸ்டர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. ஈஸ்டர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தா. சரியா, அதே சமயம் பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் விட்த் ஆஃப் த ட்ராக் இந்த இந்தியன் ரயில்வே ஃபால் அண்டர் 4 கேட்டகரிஸ். அதாவது இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையோட அகலத்தை அடிப்படையாக கொண்டு இதை 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராட் கேஜ், செகண்ட் வந்து மீட்டர் கேஜ், தேர்ட் ஒன் நேரோ கேஜ், ஃபோர்த் ஒன் மீட்டர் அண்டு லைட் கேஜ். அதாவது இந்த ப்ராட் கேஜோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1676 மீட்டர். மீட்டர் கேஜோட அகலம் பாருங்கள் எவ்வளவு, 100 மீட்டர். நேரோ கேஜோட அகலம் வந்து 0.762 மீட்டர். மீட்டர் அண்ட் லைட் கேஜோட அகலம் வந்து 0.61 மீட்டர். இந்த சப்பர்பன் ரயில்வேன்றது என்னென்னா புறநகர் ரயில் போக்குவரத்து.
இந்தியாவில் இந்த புறநகர் ரயில் போக்குவரத்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 மும்பையில் தான் முதன் முதல்ல ஆரம்பித்தாங்க. இந்த சென்னை நகரம் வந்து இந்த மெட்ரோ ரயில் சேவையில் வந்து 6வது இடத்துல இருக்குது. காத்திமன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற எக்ஸ்பிரஸ் தான் வந்து இந்தியாவிலேயே மிகவும் வேகமாக போகக்கூடிய ஒரு ரயில் போக்குவரத்து. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கிடையே போகுதுன்னா நியூ டெல்லி ஆக்ராவையும் கனெக்ட் பண்ணுது. இந்த ட்ரெயின் வந்து 1 மணி நேரத்துக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இந்த டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர். இந்த 2 நாடுகளுக்கிடையே வந்து இது எவ்வளோ தூரத்தில் கடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 மினிட்ஸ், அதாவது 1 ஹவர் 45 மினிட்ஸில் போய் இந்த 2 நாடுகளையும் கடக்குது இந்த எக்ஸ்பிரஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வே: இட் ப்ரொமோட் நேஷனல் இன்டகிரேஷன் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர், அதாவது இது மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுனால தேசிய ஒருமைப்பாட்டை வளரச் செய்யுது. செகண்ட் ஒன் பாருங்கள், இட் ப்ரொமோட் ட்ரேடு, டூரிசம், எஜுகேஷன் எக்ஸெட்ரா, அதாவது வியாபாரம், வணிகம், சுற்றுலா, கல்வி போன்றவற்றையும் என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் செக்டர் பை ஃபெசிலிட்டேட் இந்த குயிக் மூவ்மெண்ட் ஆஃப் பெரிசபிள் குட்ஸ், அதாவது விவசாயத்தில் உள்ளத அழிய போகக்கூடிய பொருட்களை வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட்டு மூமெண்ட், வேகமாக போகக்கூடியனால இப்போ ஒரு இடத்துல ஒரு பொருள்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக எடுத்துகிட்டு போய் அந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் டு மார்க்கெட், அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு போகிறதும் அங்கே உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து அந்த பொருட்களை வந்து சந்தையில் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் இந்த ரயில்வே வந்து ரொம்ப முக்கியமாக சேவை பண்ணுது. இந்த ரீசன்ட் டைம்ஸ் பார்த்திங்கன்னா சமீபகாலமாக ரயில்வே துறையில் வந்து நிறையா வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைவலாம் கொங்கன் ரயில்வே கார்பரேஷன் KRC, அது மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். இந்த மெட்ரோ அண்டு சப்பர்பன் ரயில்வேஸ் இது என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைடு ஈஸி அண்ட் எஃபிஷியன்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் போக்குவரத்து நம்மளுக்கு வந்து ஈஸியான நல்ல திறமையான போக்குவரத்து வசதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக இந்த இது வந்து எதுக்கு முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நகர்ப்புறங்களில் வந்து போக்குவரத்து நெரிசலும் கூட்ட நெரிசலையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 ரயில் போக்குவரத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொங்கன் ரயில்வே பார்த்திங்கன்னா இந்திய ரயில்வே துறையோட முக்கியமான சாதனைகளில் ஒன்று வந்து கொங்கன் ரயில்வே. இது எப்போ ஏற்படுத்தினாங்க, 1998 ஏற்படுத்தினாங்க. இது எந்தெந்த நாடுகளை கனெக்ட் பண்ணுது, எந்தெந்த பிளேஸை கனெக்ட் பண்ணுதுன்னா மகாராஷ்டிராவில் உள்ள ரோஹாவையும் கர்நாடகாவில் உள்ள மேங்களூர், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கனெக்ட் ஆகுது. இது எவ்வளோ நீளம்னா 760 கிலோமீட்டர் சரியா. இந்த ரயில்வே, இந்த கொங்கன் ரயில்வே வந்து அது போகிற பாதையில் வந்து 146 ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், அப்புறம் 2000 பிரிட்ஜஸ் அண்ட் 72 டனல்ஸ், அதாவது 146 ஆறுகள் மற்றும் ஓடைகளையும் 2000 பாலங்களையும் 73 சுரங்கப்பாதைகளையும் கடந்து போகுது. ஏசியாவிலேயே ரொம்ப நீளமான சுரங்கப்பாதை இந்த வழியில் தான் இருக்குது, அதாவது கொங்கன் ரயில்வே போகிற பாதையில் தான் இருக்குது. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.44 கிலோமீட்டர். ஏர்வேஸ்னானது வான்வழி போக்குவரத்து. ஏர்வேஸ் ஆர் த குயிக்கஸ்ட், காஸ்ட்லியஸ்ட், மோஸ்ட் மாடர்ன் அண்ட் கம்ஃபர்டபுள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது வான்வழி போக்குவரத்துன்றது நம்ம வேகமாக அதே சமயம் பயணச்செலவும் அதிகம் நவீன மற்றும் வசதியான போக்குவரத்து. இந்த ஏர்வேஸ் பார்த்திங்கன்னா நேஷனல்லு, ரீஜனல் அண்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடியது. ஹை மவுண்டன்ஸு, பாலைவனம், காடுகள், கடினமான நிலப்பரப்பு போன்ற பகுதிகளெல்லாம் ஈஸியாக இணைக்கக்கூடியதான் இந்த ஏர்வேஸ். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயணிகள், சரக்குகள், போஸ்ட் அஞ்சல்கள் இதெல்லாம் வந்து கொண்டு போகிறாங்க. அதே நேரம் நம்ம எமர்ஜென்சி, அதாவது இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்கள், டிசாஸ்டர், வெள்ளம், பஞ்சம், தொற்று நோய்கள், போர்கள் போன்ற காலங்களில் வந்து வான்வழி போக்குவரத்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது. அதோடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து முதல் இந்திய விமான போக்குவரத்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா February 1918 ஆரம்பித்தவர் யார், ஹென்றி பியூக்பர். எங்கே ஆரம்பித்தார்னா அலகாபாத்திலேருந்து நைனிக் என்ற இடத்திற்கு முதல் ஆரம்பித்தார். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த லெட்டர்களை தான் கொண்டு போனாங்க.
இது பாருங்கள், உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து ஒரு நா உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே உள்ள நடக்கக்கூடியது. இப்போ இன்டர்நேஷ்னல் போக்குவரத்துனா என்னது, பல நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய போக்குவரத்து வசதியாகும். இதில் இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இண்டியா, இந்தியன் ஏர்லைன்ஸு ஏர் இண்டியா ரெண்டுமே என்ன பண்ணுங்கன்னா விமான சேவையை வழங்கிக்கிட்டு இருக்குது. இந்தியன் ஏர்லைன்ஸுன்றது உள்நாட்டு போக்குவரத்து ஹெல்ப் பண்ணுது, ஏர் இந்தியான்றது வெளிநாட்டு போக்குவரத்தாக செயல்படுது. இந்தியாவில் வந்து இப்போ 19 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, சரியா? இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நிர்வாகம் பண்ணக்கூடியது யாருன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. என்னென்ன சம் ஆஃப் த மார், அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொல்கத்தாவில் இருக்குது, சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னையில் இருக்குது, இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லி, சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மும்பை, திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திருவனந்தபுரம், சர்தார் வல்லபாய் படேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அகமதாபாத், பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூர், ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஹைதராபாத். இதெல்லாம் முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதை தவிர தெர் ஆர் அபவுட் 80 டொமஸ்டிக் ஏர்போர்ட் அண்ட் அபவுட் 25 சிவில் என்க்ளேவ்ஸ் அட் டிஃபென்ஸ் ஏர்ஃபீல்ட். அதாவது 80 வந்து டொமஸ்டிக் உள்நாட்டு விமான நிலையங்களும், 25 வந்து சிவில் விமான நிலையங்களும் இந்த பாதுகாப்பு துறையின் கீழே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், பவன்ஹன்ஸ் ஹெலிகாப்டர் லிமிட்டெட், அதாவது பவன்ஹன்ஸ் வானுலங்கு ஊர்தி நிறுவனம், ஹெலிகாப்டர் நிறுவனம். இந்த பவன்ஹன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா பெட்ரோலிய நிறுவனங்களான ONGC, அதாவது ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் மற்றும் நேச்சுரல் கேஸ் நிறுவனம் கடல் சார்ந்த பணிகளுக்காக தான் அவங்களுடைய சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பவன்ஹன்ஸ் ஹெலிகாப்டர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து மும்பையில் உள்ள மேற்கு வில்பார்லேவில் இல்லை ஜுகு விமான நிலையம்தான் இதோட பேஸாக கொண்டு செயல்படுது, சரியா? இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த பவன்ஹன்ஸ் பார்த்திங்கன்னா எங்கெங்கே செயல்படுதுன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் பயணப்படகு சேவையையும் வழங்குகின்றது. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது AAI, எப்போ ஏற்படுத்தினாங்க, 1995 ஏற்படுத்தினாங்க. இப்போ இது முக்கியமான பணி என்னென்னா இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறதா அதோட முக்கியமான பணி. இது யார் கண்ட்ரோலில் செயல்படுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷன், அதாவது இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. இதோட முக்கியமான பணிகள் என்னென்னா அந்த பகுதிகளை பராமரித்தல், மேம்படுத்துதல் மற்றும் நிர்வாகம் செய்தல் ஆகிய அதுதான் வந்து இதோடைய முக்கியமான பணிகள், சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேட் அண்ட் கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.